ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் சுவையும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் ஃப்ரை. இதுக்கு வந்து 1/2 கிலோ பாவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெலிசாக ரொம்ப திக்னஸாகவும் இல்லை, இந்த மாதிரி சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாணல் காஞ்சிச்சுமா, தனியாவை போட்டுக்கலாம். லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்தாச்சுமா, இது கூட சீரகமாக போட்டுக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சம் லேசாக வறுத்தாலே போதும். இது வறுத்தாச்சுமா, லேசாக எடுத்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ பாவக்காய் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வறுக்கணும். இதுலேயே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட தனியா சீரகம் வறுத்து வச்சுட்டு பூண்டை போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பாவக்காய் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, இன்னும் நல்லா இந்த கலர் வரணும். பாருங்க நல்லா மொறு மொறுனு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க இல்லையா மிளகாத்தூள், பூண்டு, சீரகம், தனியா, அதை போட்டுக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஐட்டத்தில் பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையான சுவையில் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.